இதாவாகிய தேவனுடைய நாமமானது என்றென்றைக்கும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, தப்பான எண்ணம். அந்த பைபிள்ல சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், நான் அதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். நம் ஒவ்வொருவரும் தப்பான எண்ணம் சொல்லும் பொழுது உலக ரீதியாக பல தப்பான எண்ணங்கள்லாம் உண்டாகுது. ஒரு கல்யாணத்துக்கு போனா, ஒரு கல்யாண காரியில் ஈடுபடுறதா இருந்தா, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, ஒரு பையனை பார்க்கும் பொழுது ஒரு தப்பான எண்ணம் வருகிறது. படிப்பின் விஷயங்களிலே ஆசிரியரை பார்க்கும் பொழுது ஒரு தப்பான எண்ணம் வருது. நல்ல ஆசிரியர் தானா, நல்ல ஸ்கூல் தானா, நல்ல வேலை தானா அப்படின்னு மைண்ட் எல்லாம் எங்க போயிடுது. ஏன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து 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 எங்கேயோ விழுந்து, காவால விழுந்து 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 கிறிஸ்தவனாய் மாறின பிற்பாடும் தப்பான வந்து என்ன செய்கிறது, ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. பார்க்கும் போதெல்லாம் தப்பான எண்ணம், பேசும் போதெல்லாம் தப்பான எண்ணம், செயல்படும் போதெல்லாம் தப்பான எண்ணம், தப்பு 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 தப்பாக இருக்கிறது. தப்பான காரியங்கள் இயேசு என்ன சொல்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:29 எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள வேணும், கையில் இருக்கிற புத்தகத்தை நீங்க அதை படிக்கணும், அது உங்களுக்கு நன்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:29 புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் நீங்கள் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான எண்ணம் வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல், அது தெரியல, ஒருத்தர் பத்தி தெரியல, அவர் நல்லவரா கெட்டவரா என் கூட ஒரு பழகல, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க என்னை பத்தி ஏதோ ஒன்று சொன்ன உடனே ஆமா, தப்பான எண்ணம். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் தப்பான மைண்டிலே இருக்கிறது. அந்த தப்பானது என்ன இருக்கும் பொழுது என்ன செய்கிறது? அந்த தப்பான எண்ணம் வரும் பொழுது வேதகம் என்ன சொல்கிறது? அதை நாம இன்னைக்கு அதை ஆழமாய் நாம் போய் படிக்க போகிறோம். அதற்கு பிற்பாடு இயேசு சொன்ன காரியத்தை நாம் ஆழமாக நாம படிக்க போகிறோம். இந்த தப்பான எண்ணம் முதலாவது ஒரு கிறிஸ்தவனை, ஞானஸ்தானம் எடுத்தவன், வசனத்தை படித்தவங்க, பாரம்பரியத்தை விட்டவங்க, ஜென்ம சுவாபங்களை களைந்தவங்க, பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு புதிய வாழ்க்கைக்கு வந்தவங்க, புதிய ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து சென்றவங்க, அந்த தப்பான எண்ணம் மீண்டும் வரும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே தப்பான எண்ணம் இருந்து இருந்து பேசி பழகி உறவாடி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து, சரி இதெல்லாம் போகட்டும்டா எல்லாத்தையும் கழுவுனதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன வந்து ஒட்டிக்கிறது? தப்பான எண்ணம் வந்து ஒட்டிக்கிறது, இவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறது. ஆமா, எல்லாம் அப்படிதான் இருக்கும். இன்றைக்கு உலக ரீதியா, உலக ரீதியை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவனிடத்தில் இருக்கக்கூடிய சில குணங்களை பார்க்க முடியும், சில எண்ணங்களை பார்க்க முடியும், மட்டமான எண்ணங்கள், மட்டமான புத்தி, மட்டமான சிந்தை, இதெல்லாம் தூக்கி போட்டணும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லாவற்றையும் மாற்றி புதிய மனுஷனை தவித்துக் கொண்டிருக்கீங்க. எப்பவும் என்ன சொல்கிறது வேதம், நீங்க இயேசு கிறிஸ்துவை சுமந்துகிட்டே இருக்கிறீங்க. என்ன செய்கிறீங்களா? இயேசுவை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த தப்பான எண்ணம் இருக்கா பெண்ண? தப்பான எண்ணம் இருந்தாதான் என்ன, இப்ப உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, நாங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம், அது எங்களுக்கு தப்பான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிறது. தப்பான எண்ணம் இருக்கிறதுனால இப்ப என்ன வந்துடுச்சு? அப்போ நமக்கு இந்த பூமியில உயிரோடு வாழும் பொழுது நமக்கு இங்க ஒரு சட்டத்திட்டம் கொடுத்திருக்கிறார், கட்டாயம் கொடுத்திருக்கிறார். அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், ரோமர் புத்தகம் 1:28
ரோமர் 1:28 எல்லாரும் வாசிக்கணும், அதை பைபிளை படிக்கணும், பார்க்கணும். ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனசே ஃபர்ஸ்ட் இல்ல, மனமே இல்ல. அந்த மனது இல்லாத இருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கூடாது. தப்பான எண்ணம், ஒரு பையனை பத்தி சொல்றாங்க, ஒரு ஆணை பத்தி சொல்றாங்க, ஒரு பெண்ணை பத்தி சொல்றாங்க, ஒரு குடும்பத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னும் போது கிறிஸ்தவர்களாகிய நாம் அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அந்த சம்பவத்தை பார்த்திருக்க மாட்டோம், அந்த சம்பவத்தை குறித்து தெளிவாக நமக்கு தெரியாது. நாமளும் என்ன பண்ணிக்குவோம், அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்குவோம். இப்படிதான் இருக்கும், அப்படிதான் அப்படி இருக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது, அந்த தப்பான எண்ணம் வரும் பொழுது அங்க என்ன உண்டாகுதுன்னா தகாதவைகளை செய்வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, இங்க தப்பான எண்ணம் வந்தவுடனே என்ன வருகிறது, அடுத்தது தகாதவைகளை செய்யணும், தகாதவைகளை பேசிக்கணும், தகாதவைகளை கலகம் பண்ணணும். என்ன பண்ணணும, போட்டு விடுவோம். ரெண்டு என்ன பண்ணுவோம், ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுதான் விடுவோமே. இப்ப என்ன ஆயிடு போகுது, வேதம் சொல்லுகிறது அந்த தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன செய்தாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், நீ கடைசி வரைக்கும் இதுதான், நீ திருந்த மாட்ட, இவ்வளவுதான் அப்படின்னு அவரே தேவனை ஒப்பு கொடுக்கிறார். சரி, தப்பான என்ன வரும் பொழுது வேற என்ன சொல்லுகிறது வேதம், எபேசியர் 4:17 எபேசியர் 4:17 எபேசியர் 4:17 267 பக்கம் நடந்து கொண்டிருக்கிறார்கள், நடக்கிறது தப்பான எண்ணம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கூடவே அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தீத்தின் புத்தகம் 1:15 அழகாக இன்னும் நமக்கு ஆழமாக சொல்கிறார். தீத்தின் புத்தகம் 1:15 சுத்தமா இருந்தனா, சகலமும் உனக்கு எப்படி இருக்கும், சுத்தமா இருக்கும். அசுத்தமா இருந்தா உனக்கு என்ன இருக்கும், உனக்கு எப்படி இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அசுத்தமாகவே இருக்கும். எப்படி இருக்கும், அசுத்தமாகவே இருக்கும். தண்ணி ஒருத்தர் அடிக்கிறார், நல்லா கவனிச்சிங்க, மனைவியோ கணவரையோ பிள்ளைங்களையோ பேசும் பொழுது இந்த தண்ணியெல்லாம் அடிச்சுட்டாங்க, உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மனைவி என்ன செய்வாரு, நல்ல வார்த்தையிலே பேசுவாரு, என் வீட்டு குத்து விளக்கு மகாராணி உன்னை போல ஒரு பொண்டாட்டியை நான் பார்த்தது இல்லைன்னா சொல்லுவாரு. எடுத்தவனே எங்க போய் நிற்பாரு, அங்க போய் நிற்பாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தெல்லாம் கொண்டு வந்த எங்க நிற்க வைப்பாரு, பக்கத்து வீட்டுலாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் மனைவியை பத்தி என்ன கணவரை கிடைச்சாங்கன்னா, என்ன கணவர் கிடைச்சாங்கன்னா, ஒரு குடிக்கார, ஒரு பொல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத அப்படிப்பட்டவர். ஏன்னா அவர் ஏன் தண்ணி அடிக்கிறாரு, கேடானது, அசுத்தமானது, அவிசுவாசம் உள்ளது, தேவனை நம்பாததுனால, தேவனை விசுவாசிக்காதனால, வசனத்தை சார்ந்தில்லாததுனால, நீ சுத்தமா இருந்தனா உனக்கு எல்லாமே சுத்தமா இருக்கும். நீ அசுத்தத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தனா அந்த மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அந்த தப்பான எண்ணம் எதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா, அசுத்தத்தை கொடுக்கிறது. எதை கொடுக்கிறது, அசுத்தமான எண்ணம் வந்துடும், அசுத்தமான பேச்சு வந்துடும், அசுத்தமான அடிதடி வந்துடும். பாப்பாங்க அசுத்தத்தை கேட்டு 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 மனைவி, சரி நல்லதுதான், நீ என்ன சொல்றியோ, டேய் நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்னு பண்றாங்க இல்லையா. அவரை கூட்ட உதைக்கிறது, அடிக்கிறது, அவரை மாறி திட்டுறது. இப்படி அநேக கிறிஸ்தவ குடும்பம், அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அசுத்தத்தை, தப்பான எண்ணங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வச்சுட்டே இருக்கிறாங்க.
அசுத்த எண்ணம் தகாதவிகளை செய்யும். அசுத்த எண்ணம் வீணான சிந்தையிலே நடக்க வைக்கும். அந்த தகாத அந்த தப்பான எண்ணம் அடுத்தது என்ன செய்கிறது என்றால் அசுத்தமாகவே வச்சிருக்கிறது. அவங்களுக்கு வச்சிருக்கிறது அசுத்தமாகவே வச்சிருக்கிறது. பரிசுத்தமான பந்தை நீங்கள் பரிசுத்தமாய் பங்குகிறீர்கள் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் நம்ம பங்குகிறோம். நீ யாரா இருக்காத, அசுத்தமா இருக்காத, அசுத்த எண்ணத்தோடு ஒரு வாரம் முழுவதும் எல்லாம் அசுத்தம் எண்ணம் அசுத்த புத்தி எல்லாம் சண்டை விண்டெல்லாம் போட்டு எரிச்சல் தாங்க முடியாம வந்துட்டு சுத்திர மாட்டுகிறே அப்படின்னு எடுத்த வாயில போட்டு உடனே என்ன ஆயிடுது, பரிசுத்தம் ஆயிடுதா, அப்படி பரிசுத்தம் ஆயிடுதா, என்னன்னு தெரியாது. நீ யாரு ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் நியாயம் தீர்ப்பு இருக்கிறது. நீ நியாயம் தீர்க்கிறது யாரு, யாராவது நியாயம் தீர்க்க முடியுமா, நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியுமா, அதற்கென்று என்னென்ன இருக்கிறது, ஒவ்வொரு செக்ஷன்லாம் இருக்கு. வீட்டு பெரியவங்க இருக்கிறாங்க, அப்புறம் வீட்டு தலைவர்கள் இருக்காங்க, அப்புறம் வார்டு மெம்பர் இருக்கிறாரு, தலைவர் இருக்காரு, கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் இது உலகத்திற்கு, ஆனால் கிறிஸ்துவாகிய நாமக்கு வசனத்தை படிக்கும் போது சமாதானத்தினுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகின்றன. நாம் எதை சிந்தித்தும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நம் எதை பேசி ஆக போகிறது இல்லை. உனக்குள்ளாக தப்பான எதுக்கு வருகிறது, அப்படி தப்பான எண்ணங்கள் வந்தால் என்ன ஆகிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த தப்பான காரியம் வேற எதை கொடுக்கக்கூடியது இருக்கிறது என்றால் ரோமர் 8:7. அப்போ இன்றையிலிருந்து நாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் சகோதரர்களை குறித்தோ சகோதரிகளை குறித்தோ தேவனுடைய பிள்ளைகளை குறித்தோ குடும்ப குறிகளை குறித்தோ சொந்த பந்தங்களை குறித்தோ இல்ல சபையை குறித்தோ இல்ல ஆவிக்குரிய காரியங்களை குறித்தோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் என்றால் அது இந்த நாளியோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குணங்களெல்லாம் எடுத்து மாட்டங்க. அந்த எண்ணம் எனக்கு வேண்டாம், யாரை பத்தி எனக்கு தெரியாது, யாரை பத்தி எனக்கு தெரியாது. ரோமர் 8:7. ரோமர் 8:7. எப்படி என்றால் மாமிச சிந்தை, என்ன சிந்தை, அந்த எண்ணம் இருக்கிறது, அந்த மாமிசமான எண்ணம், அந்த மாமிசமான சிந்தை, அது தேவனுக்கு விரோதமான பகை. நீ மனசுல என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு நீ பேசுறியே, நீ என்னென்னமோ நினைச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு வாரம் கிடையாது, ஒரு நாள் கிடையாது, ஒரு மாசமாக, ஒரு வருஷமாக, பல வருஷங்களாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சில எண்ணங்களை மறக்காமல், சில சிந்தைகளை மறக்காமல், சில செயல்களை மறக்காமல் உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டு சொந்தக்காரனையும் மதிக்கிறது இல்ல, மதிக்கிறது கிடையாது, குடும்பத்தில் உள்ளவங்களையும் மதி இல்லை, நீ அப்படிதான், நீ அப்படிதான் வாழ்க்கை வாழ்வேன், நீ அப்படிதான் செய்வனு அவங்கள மன்னிப்பே கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. வேதம் என்ன சொல்கிறது என்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு, நியாய பிரமாணம் என்னது, தேவனுடைய வார்த்தைகள். அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம், தேவனுடைய வசனங்களுக்கெல்லாம் கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. எதுக்கு, இவர்தான் யோகியம், இவர் சொல்லிட்டாரு, இந்த அம்மா யோகியம், இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை. இங்க யார் யோகியம் என்பது தேவன் அறிந்தது. ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றினவர், அறிந்தவர், முன்குறித்தவர், உருவாக்கினவர், அந்த தாயினுடைய கருவு உருவாக்குறதுக்கு முன்பதாக முன்குறித்தவர். என்ன கலரு, இந்த கலர் போதும், உனக்கு இந்த உயரம் போதும், உனக்கு இந்த உடம்பு போதும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறார் போல இருக்கு. சரி, ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய் இருப்பதனாலே பல நேரங்களிலே தப்பான எண்ணம் வந்து விடுகிறது. அப்படி தப்பான எண்ணம் வச்சிருக்கிறதுனால என்ன, தப்பான எண்ணம் மற்றவங்கிட்ட சொல்லி கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, நமக்கு நீ பயன்கதை படிச்சுட்டோம். அது இனி நமக்கு என்ன வரக்கூடாது, நமக்கு என்ன என்ன வரக்கூடாது, தப்பான எண்ணம் வரக்கூடாது, தப்பான காரியம் வரக்கூடாது. அவர் குடிக்கிறவரே இருந்தாலும், அவர் மோசமானவரா இருந்தாலும், உங்களுடைய நல்ல குணங்களை என்ன செய்யுங்க, அந்த தப்பான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களை என்ன செய்யுங்க, அவரை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரி, இது உலக ரீதியாய்
ஒரு ஊழியக்காரனாய் ஒரு சிறிய ஆலோசனை. அதே நேரத்திலே இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்திற்கு நம்ம கடகடகடனு நாம ஒரு நான்கு விஷயங்களை வேதாகமத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இயேசு சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதிவுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். வேதம் இருக்குது கையில கொடுத்துட்ட, வேதம் கையில கொடுத்துட்ட, வேத தேவனுடைய வல்லமையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, இதுல வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது நமக்கு சில நேரங்களிலே தேவனுடைய மகத்துவங்களை பற்றி, தேவனுடைய வல்லமைகளை பற்றி, தேவனை பற்றி, இயேசுவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி, சபையை பற்றி, ஆராதனையை பற்றி, பல நேரங்களில் அவர் எழுதியிருக்கிற வசனங்களை பற்றி தப்பான எண்ணம் வந்து விடுகிறது. இல்ல இல்ல இல்ல, அப்ப அவங்க செய்யறது என்ன தப்பா, நீங்க செய்யறது என்ன சரியா? இல்ல இல்ல, நீங்க செய்யறதுதான் தப்பு, நாங்க செய்யறதுதான் சரி. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உலகத்துல உலகம் எப்படி உண்டாச்சுன்னு நமக்கு தெரியும். உலகம் எப்படி உண்டாச்சு, உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு நமக்கு என்ன தெரியும், வேதம் என்ன சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். இதுதான் யாருக்கு தெரியும், வேதத்தை படிச்ச நமக்கு தெரியும். வேதத்தை படிக்காதவங்களுக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உலகம், உலகம் பரிணாம கொள்கையினால என்ன செய்தது, உண்டானது, இது அப்படி அப்படி ஒரு ஒரு யுகமாக நம்மெல்லாம் எத்தனை வருஷங்கள் கழிச்சு அப்படிதான் பேப்பர்லாம் பார்ப்பீங்க, டிவிலாம் பார்ப்பீங்கல்ல, இத்தனை லட்சங்கள் ஆண்டு, இத்தனை கோடி நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். இரண்டாவது, உலகத்தில் உள்ளவங்க அவங்களுக்குள்ளாத தப்பான எண்ணம் என்ன வருகிறது என்றால், அந்த தப்பான எண்ணம், மனுஷன் எங்கத்துல இருந்து வந்தான், குரங்குல இருந்து வந்தான். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் 26வது வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது, முதல் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் படைச்சவர் அவர்தான். அதனால சூரியனை கும்பிடுறது அல்ல, சந்திரனை கும்பிடுறது அல்ல, நட்சத்திரங்களை கும்பிடுறது அல்ல. நாம் யாரை தேடுகிறோம் என்றால், யாரை வணங்குகிறோம் என்றால், அதை உண்டாக்கின தேவனை நாம் வணங்குகிறோம். சரி, இப்ப ஒன்றாம் அதிகாரம் 26வது வசனத்துல மனுஷன் எங்க இருந்து வந்தான், குரங்குல இருந்து தான் வந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லல, மனுஷன் சொல்றான், தப்பான எண்ணம் வச்சிருக்கிறவன் சொல்றான். யாரு சொல்றது, தப்பான எண்ணம் வச்சிருக்கிறவன் சொல்றான். அப்ப வேதம் என்ன சொல்றது, ஆதியாகமம் 1:26, எனது சாயலாக அப்படின்னு சொல்றாங்க, நமது ஒருத்தருக்கு மேலாக 2-3 அங்கு சிங்களர்ல சொல்லாம அங்கு பன்மையிலே சொல்லி இருக்கிறார். அப்போ நமது சாயலாக, நமது ரூபத்தின் படியாக மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப யார் நம்மளை படைச்சது, குரங்குல இருந்து நம்ம வந்தோமா, இல்ல, நம்ம எங்க இருந்து வந்தவங்க, நம்மளை தேவன் தான் என்ன செய்தாரு, மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி நம்ம என்ன செய்தோம், ஜீவ ஆத்மானோ மனுஷனானோ. நம்ம கிட்ட இருந்து விழாவ, ஆண் கிட்ட இருந்து விழாவை எடுத்து பெண்ணுக்கு தந்ததுனாலே அவள் யாரானாள், மனுஷி ஆனாள் அப்படின்னு நம்ம வேதாந்தத்தில் படிக்கிறோம். அப்ப குரங்குல இருந்து யாரு வரவில்லை, மனிதன் பிறக்கவில்லை. உலகம் என்ன செய்யறது, தப்பான எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்கிறது, உலகம் இப்படிதான் உண்டாயிருந்தது, அப்படியே கொச்ச கொச்சம் இருந்தது, அப்படியே ஒரு மாறி ஆகி அது ஒரு ஒளி ஒன்று வந்தது, அது எப்படியோ வந்தது அப்படின்னு அந்த சொல்லி தப்பான அவங்களுடைய மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் நம்ம என்ன செய்யறோம், சயின்ஸாக, ஜியாகிரபியாக, சோசியல் சயின்ஸாக, அறிவியலாக இதெல்லாம் நம்ம படிக்கிறது. ஆனால் இரண்டாவதாக வேதம் என்ன சொல்றது என்றால், இல்லப்பா தப்பான எண்ணத்தை கொஞ்சம் மாத்து, வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் நீங்க தப்பான எண்ணம் வச்சுட்டீங்க, குரங்குல இருந்து வரல மனுஷன், நான் தான் உங்க என்ன செஞ்சிருக்கிறேன், படைத்திருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் என்ன சொல்றது என்றால்,
மனுஷன் தன்னுடைய நித்திய வீட்டுக்கு நிச்சயமா மனுஷன் பிறந்துட்டாலே அவனுக்கு சாவுதான், பிறந்த மனுஷனுக்கு சாவு நீமா. அதுக்குதான் பிரசவம், பிற பிளஸ் சவம், பிறந்த மனுஷனுக்கு சாவு உண்டு. எப்போ வரும் தெரியாது, குழந்தையிலே செத்து போகலாம், சிறு வயதிலேயே செத்து போகலாம், வாலிப வயதுன்னு வரலாம். சில பேர் மரணத்தை தேடிக்கொண்டு, அல்லது ஏசு நமக்கு தேவன் இது போதும்ப்பா, அந்த ஓட்டம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அதை முடிச்சாலும் நம்ம அங்க நித்திய வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், அது போயிடும். நம்ம வந்து நிச்சயமாகவே கிறிஸ்தவன் ஒவ்வொருத்தருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. என்ன உண்டு? அதுதான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். அதனாலதான் அவர் யாரு? முதற் பேரானவர். அவர் யாரு? அதனால முதற் பேரானவர்னா தேவன் தான் அவர் உண்டாக்குனாரு, தேவன் தான் அவரை படைச்சார்னா அந்த எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா தேவனும் இருக்கிறாரு, இயேசுவும் இருக்கிறாரு, பரிசுத்தாவியனாக இருக்கிறாரு. அதனாலதான் தேவனுடைய குமாரன், அதனாலதான் பிதாவாகிய தேவன், அதனாலதான் தேவ ஆவியானவர் அவங்க இருக்காங்க. அவங்க நீங்க எப்ப பிறந்தீங்க? உங்க மனைவி யாரு? நம்ம தான். நம்ம தான் என்ன பண்றது? ஏன் இங்க இப்படி இருக்கிறாரு? ஏன் அங்க அப்படி இருக்கிறாங்க? ஏன் அங்க அவரு அப்படி போறாரு? ஏன் இங்க இப்படி போறாரு? ஏன் அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு நமக்குத்தான் அந்த உறவுகள் எல்லாம் அங்க என்ன இல்ல, ஆவிக்குரிய நமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோ அதை நம்ம என்ன செய்வோம், படிப்போம், தியானம் பண்ணுவோம். மறைவானவைகள் யாருக்குரியது? தேவனுக்குரியது. வேதம் சொல்லுகிறது உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உடைய அடையாளம், நான் இறந்துட்டாலும் இயேசு என வரும் பொழுது, அதுதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்தவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசு வரும் பொழுது என்ன செய்வாரு? வானங்கள் படமடவேற்றும், பூதங்கள் எல்லாம் வேந்து வருகிறது. அதனால பஞ்ச பூதங்கள் அப்படின்னா பூதங்கள் என்னது, பெரிய பெரிய பெயெல்லாம் உருகும் போல இருக்குதுடா அப்படின்னு இல்ல. இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எத்தனையோ ஒன்று இருக்காது, அதெல்லாம் வெந்து உருகி அது எப்படி போகணும், அதை நினைக்கும் பொழுதே பயம் வருது. நம்மள என்ன செய்கிறாரு? அந்த முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறார். நம்ம அடுத்தது என்ன பண்றாரு? உயிரோடு இருக்கிற நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அவர் பார்க்கிறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்துக்கு போவதற்கு அப்படியே அவருடைய கண்கள், அங்க இருக்கிற அந்த பூமியில இருக்கிற எல்லாருடைய கண்கள் இயேசு அப்படியே போகிறது கண்ணால என்ன செய்தாங்க, பார்த்தாங்க இல்லையா. அப்படியே அப்படியே வந்தாரு, சுவையில் மறைஞ்சு போனாரு. இப்ப ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு ரொம்ப நாளா, இயேசு வருவார் ரகசிய வருகை. எப்படி வருவாரு? ஏன்னா திருடன் தானே, அது என்ன செய்வாரு? அப்படியே வந்து ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் சுவையில் என்ன செஞ்சுருவாங்க, பிரசங்கம் நடந்துகிட்டு பயங்கரமா பிரசங்கம். எதுக்கு? அவர் என்ன திருடனா? வரும்பொழுது சொல்லிக்கொண்டுதான் வருகிறார். என்ன செய்கிறாரு? வரும்பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்கு ஒரு கன்னியினுடைய வயிற்றில அவர் பிறப்பாரு, அவர் மறிப்பாரு, அவர் அடக்கம் பண்ணப்படுவாரு, அவர் மூன்றாவது உயிரோடு கூட எழுவாரு. அவர் என்னத்துக்கு ரகசிய வருகை வரணும்? ஏன் வரணும்? வந்து ஒரு குடும்பத்துல மூணு பேர் இருக்காங்கன்னா அவர் ஒருத்த மட்டும் போவாரு, மற்ற ரெண்டு பேரும் தேவையில்லாதவங்களா? எதுக்காக அப்படி சொன்னாருன்னு வசனம் தெரியும். எங்கேயோ நம்ம தப்பான வேத வாக்கியங்கள் பல நேரங்களிலே தப்பான எண்ணங்களை வைத்திருப்பாங்க, தேவனுடைய வல்லமை குறித்து தப்பான எண்ணம். அது எப்படி கண்பார்வை கொடுப்பாரு? அவர் எப்படி அதை வந்து சுகப்படுத்துவாரு? அவர் எப்படி அந்த கட்டியை மறைக்கி வைப்பாரு? அதெல்லாம் செய்வாரா? இந்த இடத்துல இருந்து நம்ம எத்தனையோ வியாதிகளுக்காக ஜெபித்தது, இதிலிருந்து எத்தனையோ மகத்துவங்களை தேவன் செய்திருக்கிறார், அநேகருடைய வீடுகளில் செய்திருக்கிறார். அதெல்லாம் தேவனுடைய ஜனமாய் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அதை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஊழியம், நம்முடைய வேலை செய்வது, நாம் ஜபம் பண்ணுவது என்பது பொய் அல்ல. நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறவர். நம்முடைய ஜபத்தை கேட்டது மாத்திரமல்லாமல் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தவர், அந்த ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறவர், அந்த ஜபத்தை அவர் அலட்சியம் செய்வதல்ல, அந்த ஜபத்தை அவர் தள்ளுவதல்ல. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்பி கொண்டிருக்கிறோம். ஒன்று தெசனிக்கியர் 4:13 ஒன்று தெசனிக்கியர். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்ம செத்துட்டாலும் நம்ம என்ன செய்வோம் என்றால் இதோ நம்ம உயிரோடு கூட எழுவோம் என்ற அந்த நம்பிக்கை, உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். சதி செய்ய
பரிசேயர். இந்த வார்த்தையே எதன் மூலமாய் அமைகிறது என்றால், சதுசேயர் ஒரு குரூப். அந்த சதுசேயர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால், உயிர்த்தெழுதல் இல்லை, செத்துட்டா அவ்வளவுதான். பரிசேயர்னு ஒரு குரூப், இவங்கெல்லாம் நியாயப்பிரமான அந்த கொள்கைக்காரங்க. அதுல அந்த குரூப்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் உண்டு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பரிசேயன். நான் யாரு? பரிசேயனுக்கு என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்ற கொள்கை. அடுத்தது தேவ தூதர்கள் உண்டுன்னு சொல்றவங்க. இவங்க என்ன சொல்றவங்க சதிசெயல் குரூப், உயிர் தெழுதல் இல்ல, நீ பிறந்திய, செத்தது செத்தது தான், செத்தது உனக்கு உயிர் தெழுதல இல்லை. ஆனால் கிறிஸ்தவ நாம எவ்வாறா இருக்கிறோம்? சதிசெயரா பரிசெயரா? நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? எனக்கு இருக்கிறது. வசனத்தை படிக்கிற நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மள உயிரோடு கூட எடுப்பார். வாசிங்களை ஒன்று திசைக்கிற 281 பக்கம் 13-18 வரை. அன்றையும் சகோதரரே, அதாவது மரித்து போனவர்கள் நிமித்தம் பல நேரத்துல என் அம்மா, என் அப்பா, என் அண்ணன், என் புருஷன், என் பொண்டாட்டி அப்படின்னு பல நேரங்களில் நம்பிக்கை இல்லாம மரித்து போன ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன். அவர் தன்னுடைய மனைவியை இழந்து விட்டார். ஒரு சிறிய வயதுதான். காலையில போய் தற்கொலை பண்ணிக்கிறோமா, மனைவி இல்லையே அப்படின்னு தற்கொலை பண்றதுக்காக அவர் காலையில போயிருக்கிறாரு. பஸ்ஸுக்கு முன்னாடி போய் விழுந்திருக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க கூட நசிச்சுட்டாங்க, அவர் காப்பாத்திட்டாங்க. திரும்ப அவர் வீட்டுக்கு போனாரு, இருக்க முடியல, பிள்ளைங்க வேற இருக்கு. வீட்டுக்கு போய் அவரால் இருக்க முடியல. திரும்ப என்ன பண்ணிட்டாரு, கரெக்டா பஸ் மூவ் ஆகும் பொழுது அவருடைய டயர்ல போய் தலையை கொடுத்தா, தலை நசிஞ்சாச்சு, நசிங்காச்சு. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாத தற்கொலை பண்ணிக்கிற நீ இல்லையா, கடன் வந்துடுச்சா, நான் செத்து போயிடுறேன், எல்லாத்துக்குமே மரணத்தை ஒரு காரியமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? கீழே வாசிக்கும் பொழுது, மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார். அந்த வார்த்தை நல்லா படிங்க, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், அதாவது அந்த இறந்து விட்டார்களே அவங்களாம் வேதம் என்ன சொல்றது என்றால், நித்திரையா இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? இலைப்பாறுதற்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம், உலக வேலையெல்லாம், எப்ப நீ குடும்பத்தை கவனிச்சது போதும், நீ வீட்டை கவனிச்சது போதும், நிறைய வேலையெல்லாம் செய்யற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான்னு பல பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படியே படுத்துட்டு இருக்காங்களாம். நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாத்தீங்களா, தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் யாரோடு கூட இருப்பீங்க? நீங்களும் நானும் தேவனோடு, கர்த்தரோடு. அப்ப உயிர் தெழுதல் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம உறுதிமொழியை வச்சுக்கணும். இருக்கிறது உயிர் தெழுதல் இல்லை அப்படின்னா இல்லாம சொல்லுவாங்கல்ல, நமக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, சில பேர் இந்த கல்லை மண்ண வணங்குறவங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் போன ஜென்மத்துல நான் ஆயா பிறந்தம் போல இருக்குது, போன ஜென்மத்துல நான் காக்காவா பிறந்தம் போல இருக்குது. சில கிறிஸ்தவர்களும் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் என்ன ஆரம்பிக்கிறாங்க, காக்காக்கு வைப்பது நல்லது, ஆனால் அவர் தாத்தா தான், அவர் அப்பா தான், அவர் அம்மா தான் அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது இறக்கப்பட்டு என்ன செய்யலாம், வா காக்கா அப்படின்னு கூப்பிடாம வாப்பா, அது நீங்க ஆதாரம் வச்சாலே காக்கா என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பல பேர் காக்காவா சுத்திட்டு இருக்காங்க. அப்பா அம்மாலாம் யாரா இருக்கிறார், புருஷன் யாரா இருக்கிறார், மனைவி யாரா இருக்கிறார், இன்றைக்கு எவ்வளவு ஒரு தெரியாத ஒரு காரியத்தில் நம்ம, ஏன்னா நம்முடைய ஆவி எங்க போயிடுது, காக்கா, கோழி, நாய், பூனை. போன ஜென்மத்துல பூனையா எடுத்தேன், போன ஜென்மத்துல நான் என்ன பிறந்தேன், ஒரு ஜென்மம் தான். என்ன ஜென்மம் தான்? பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்மம் தான்.
என்ன ஜென்மம் தான், இந்த ஜென்மம் தான் பிறந்த மனுஷனுக்கு சாவு. அப்ப பிறக்கிறதுலேருந்து அந்த சாவு வரத்துக்குள்ள இயேசு எதுக்காக மறித்தாரு, என் பாவத்துக்காக மறிச்சாரு. அவரை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன். அப்போ நான் பிதாவை என்ன செய்ய முடியும், தொழுமை செய்ய முடியும், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும், நான் ஒரு சிறந்த கிறிஸ்தவனா வெளிப்பட முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும். வசனத்துக்கு நம்ம எப்ப கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் தப்பான எண்ணங்களை வைத்திருக்கு. நாலாவது ஒரு குரூப் இருக்கலாம், அந்த குரூப் எப்பேற்பட்ட குரூப்னா, நல்லது செஞ்சா போதும், என்ன செஞ்சா போதும், நீதியின் கிரியினாலே யாராவது ரட்சிக்க முடியுமா, நான் செய்யற நல்ல செயலினாலே. சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடும், நான் எங்க போயிடுவேன், மோட்சத்துக்கு போயிடுவேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன், என்னுடைய பாவம் எல்லாம் முழுமையாக மன்னிச்சிடும். எது கொடுத்தா, சிறு பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தா, சாக்லேட் கொடுத்தா. சிறு பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடும், என் பாவம் என்ன செஞ்சிடும், நான் செஞ்சா எல்லா பாவம் என்ன செஞ்சிடும், போயிடும். அனாத ஆசிரமத்துக்கு போய் தாய் தகப்பனாலே இந்த கைவிடப்பட்ட பிள்ளைங்களாலே கைவிடப்பட்டவங்களா சில பேர் இருப்பாங்கல்ல, சில விதவைகளுக்கு, அவங்களுக்கு விதவைகளுக்கோ இல்ல அனாதையோ இல்ல ஆசிரமத்துக்கோ போய் அங்க சாப்பாடு கொடுத்துரும். பிறந்த நாள்ல நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம், அங்க போய் நம்மளை ஆகாரத்தை கொடுத்து வந்தால் எங்களுடைய பாவங்களா என்ன செஞ்சிடும், பாவங்களை என்ன செஞ்சிடும், பாவங்களை என்ன செஞ்சிடும். உங்களதான் கேட்கறேன், தேவனுடைய பிள்ளைகளே உங்களதான் கேட்கிறேன், என்ன செய்யும், பாவங்களை என்ன செஞ்சிடும், எல்லாம் நிவர்த்தி ஆயிடுங்க. போய் கோயில போய் அன்னதானம் பண்ணிட்டா, கோயில போய் அன்னதானம் பண்ணிட்டா, அரசியல் கட்சிக்காரங்க இதை கொடுத்துட்டா என்ன ஆயிடும், எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னிலிருந்து நமக்கு வெற்றி தான், இன்னிலிருந்து நமக்கு எதுதான், வெற்றி தான், ஜெயம் தான். வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பரிசுத்த வேதாகமும் நீ செய்யற நல்ல சில தந்திரமா, நீ இப்படி செய்வதனாலேயோ, குழந்தைகளுக்கு செய்யறதுனாலேயோ, வாலிபர்களுக்கு செய்யறதுனாலேயோ, மருத்துவ முகாம் வைக்கிறதுனாலேயோ, நீ சில கூட்டங்களை வைத்து, நீ சில நிகழ்ச்சிகளை வைத்து, உன்னுடைய சொந்த பந்தங்களை அழைத்து, நீ இப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதனாலேயோ, பணம் கொடுப்பதனாலேயோ, துணிமணி எடுத்து கொடுப்பதனாலேயோ, தாய் தகப்பனு துணிமணி எடுத்து கொடுக்குமான், தாய் தகப்பனுக்கு. ஆனா நாம என்ன பண்ணுவோம், அங்க போயிட்டு வீட்டையோ அங்க எடுத்து போய் செய்யறது, என்ன செய்யறது, அப்பாவோ அம்மாவோ உயிரோடு போது கவனிக்கிறது இல்லை. ஆனா அந்த போட்டோக்கு முன்னாடி மாலையை போட்டுட்டு அவருக்கு வச்சிருக்கிற, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கிற ஐட்டம், ஏதோ ரெண்டு மூணு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஐட்டம்ஸ் அங்க வைக்கிறது, அவருக்கு லெட்டு பிடிக்கும். ஏய், அவருக்கு போட்டோ வாங்கி வெய், பின்னாடி வச்சுட்டு யாரோ பாத்திர போறாங்க, சிகரெட்டு வெய், சுருட்ட வெய், இதுக்கு போதாதுக்கு கல்லறையில போய் வைக்கிறது. உயிரோடு இருக்கும் போது போகணும்னு கொஞ்ச நாள் கவனிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, அவர் சமாதான ஒரு சந்தோஷமா பிள்ளை என்ன செஞ்சிருப்பாரு, ஆசீர்வதித்து போயிருப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு நமக்கு தெரியும். ஈசாக்கு என்ன பண்ணாரு, தன் வயசான காலத்துல ரெண்டு பிள்ளைங்களை கூட்டு என்ன பண்றாரு, பிளஸ் பண்ணிட்டு போறார். எப்ப ஈசாக்கு என்ன செஞ்சிட்டு போனாரு, ஏசாவையும் யாக்கோபையும் என்ன செஞ்சாரு, உயிரா இருக்கும்போது ஒரு கவனிப்பு உண்டாரு. பாவம், அது எங்கெங்கயோ போய் கஷ்டப்படும், தாய் தகப்பன் எங்கெங்கயோ போய் கஷ்டப்படும், எத்தனை நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளை பெற்றெடுத்தவங்க, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இறந்துட்டா அன்னைக்கு நீ பின்னாடி வச்சு பெரிய ஃபிளக்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க, அதுல வேற லைட்டா சிக்கு 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 முன்னாடி ஓடும், ஓடிக்கிட்டே இருக்கும் லைட்டு, வேற லைட் எல்லாம் ஓடும், அந்த சீரியல் பல்பா ஓடும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கிறவனுக்கு எல்லாம் சாப்பாடு, அவருக்குள்ள எனக்கு கொடுத்துரு அந்த ட்ரெஸ்ஸா, இருக்கும்போது தைச்சு போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா யாரு, கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை எங்க போய் நிக்கிறது பார்த்தீங்களா, தப்பான எண்ணம். என்ன எண்ணம், அவருக்கு போட்டோக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச அந்த பிரியாணி சிக்கன் பீஸா அப்படின்னு லெக் பீஸை வச்சா போதும், மணந்துக்கிட்டே என்ன பண்ணிடுவாரு, ஏ தூங்கும் போது வந்துட்டாரு சிறுப்பாங்க தொடர்பு கட்டி எவ்வளவு பாக்குறோம், என்னத்துக்கு வந்தா அவன், என்னத்துக்கு அவன் வந்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வரும்போதே வீட்டுள்ள நாட வரவாரு. இதெல்லாம் யார் சொல்றது, கிறிஸ்தவர். தப்பான எண்ணம், நீ ஜெபம் பண்ணனா, நீ பைபிள் படிச்சனா, எந்த பிசாசு உனக்குள்ள வரப்போகிறது, பிசாசுக்கு நீ எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். பல நேரங்களில் தப்பான எண்ணங்கள், தப்பான சிந்தைகள், தப்பான காரியங்கள் வரும் பொழுது அப்பாலே புருஷத்தான் எண்ணம் கொண்டு வராது. இந்த பேச்சு இன்னைக்கு பேசலாம், வராத தப்பான அப்பாலப்போ என்னப்போ
அது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கொண்டு வர வேண்டும். ஆஹா, நல்லா பேசு பேசு பேசு, இன்னும் ரெண்டு வார்த்தை என்ன செய்ய, எக்ஸ்ட்ரா போயிட்டு போட்டு பேசு, அசிங்கமா பேசு, எவ்வளவு பேச முடியுமோ பேசு, என்னாலதான் செய்ய முடியுமோ செய் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தப்பான எண்ணம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாய் பல பேர் நீங்களும் நானும் இருந்திருக்க கூடும். அதெல்லாம் நம்ம வேத வசனத்தை தியானிப்பதனாலே எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். நீதியின் கிரியினாலே ஒருத்தர் என்ன ஆகுறது இல்லை, ரட்சிக்கப்பட முடியாது. வேதம் அப்படிதான் சொல்கிறது. தீத்தின் புத்தகம் 3:5 தீத்தின் புத்தகம் 3:5 அந்த வார்த்தை நல்ல பாருங்க. நாம் என்ன செய்த அந்த நீதி, ரோட்ல போன கல்லு நடு ரோட்ல இருந்தது, அந்த கல்லு அப்படி எடுத்து போட்டேன். ஒருத்தர் விபத்துல மாட்டிட்டு இருந்தாரு, நான் போன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் நல்லது செஞ்சேன். ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அவரை தூக்கி விட்டேன், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு சின்னதாக ஒரு உதவி பண்ணேன். இதில் நாம் செய்த நீதியுடைய செயல்களாலே அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்மம் உழக்கினாலே, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலே நம்மை ரட்சித்தார். வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, பக்கத்து வீட்டுல ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது, சாப்பாடு கொடுத்தேன், குழம்பு கொடுத்தேன், அதனால என்ன செஞ்சது, அது நம்மளை ரட்சிப்பு உண்டாகுமானா, ரட்சிப்பு உண்டாகாது. நாம செய்கிற அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், நீங்க செய்கிற சின்ன சின்ன நல்ல உங்களுடைய கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்களை இயேசு கிறிஸ்து மூலமா பயன்படுத்துங்க. ஆனா நாளைக்கு சண்டை வந்துட்டா அதை என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லி காட்டிடாதீங்க, நான் சோறு போட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா, அதை என்னைக்கு கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் ஜென்ம சுவாபம் காட்டவே காட்டிடாதீங்க, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தினிடையே இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் எவ்வளவு செஞ்ச தெரியுமா, நான் எவ்வளவு பண்ண தெரியுமா, அந்த தப்பான எல்லாத்தையும் மாத்திருக்கேன். நீங்க செய்யறத எவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருக்க, இயேசு சொன்னாரா நான் எவ்வளவு செஞ்ச தெரியுமா அப்படின்னு இன்னைக்கா சொன்னாரா, இன்னைக்கா சொல்லியிருக்கிறாரா, நீ பாவி நீ பாவி நீ பாவி குத்தி காட்டுகிற எத்தனை ஜென்மங்கள் உண்டு தெரியுமா, அதை குத்தி காட்டுற முடிஞ்சிருக்கும், விஷயமே முடிஞ்சிருக்கும், குத்தி காட்டிக்கிட்டே இருக்கு, கொட்டி 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 காட்டுகிற தப்பான எண்ணம் உள்ள ஜென்மங்கள் சிலது பூமியில இருக்கதான் செய்யும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசாயா 64:6 சொல்றாரு, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தகை போல இருக்குது என்று சொல்லியிருக்கிறான். 2 தீமோத்தேயு 1:9 9 வசனத்தில் நாம செய்கிற சில நல்ல செயல்களினாலே அவர் நம்மளை ரட்சிக்கவே இல்லை என்று சொல்கிறது. 2 தீமோத்தேயு 1:9 2 தீமோத்தேயு 1:9 இது ஏன்னா ஒரு வசனம் இல்ல, பல வசனங்கள் வச்சிருக்கிறார், அதுதான் சொல்லித்தார் வாசிங்க. அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்தார். அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல், நீங்க செய்கிற நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் உண்டு, நீங்க செய்ய அதன் மூலமா ரட்சிப்புகளுக்கு கிடைக்காது. அவர் தான் இறக்கு காட்டினார், அவர் தான் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார், அவர் தான் இங்க நீ பாட்டு பாடு, பைபிளை படி, நீ தேவனுடைய பிள்ளையாயிரு, நீ பழைய விஷயங்களை தப்பான எண்ணம் வச்சுட்டு இருக்கே அது வச்சிருக்காத, நீ தப்பான எண்ணம் வச்சுட்டு இருந்தனா நீ தகாத வேலை செய்வ, நீ தப்பான எண்ணம் வச்சுட்டு இருந்தனா வீணான சிந்தனை நடப்ப, நீ தப்பான எண்ணம் வச்சுட்டு இருந்தனா அசுத்தத்துல நடப்ப, நீ தப்பான எண்ணம் வச்சுட்டு இருந்தனா கீழ்படியும் மாட்ட, வேத வசனத்துக்கு கீழ்படியாமலும் இருக்க, நீ என்ன கேட்டாலும் யாருக்கோ சொல்றாங்க நீ சொல்லு சொல்லு, நீங்க நீ சொல்றது எவ்வளவுனா சொல்லு, நான் செய்யறத அதுதான் செய்வேன், நான் பண்றத அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அங்க அது கல்லான இருதயமா அல்லது சதையான இருதயமா என்பதை நீங்களும் நானும் தான் தீர்மானம் பண்ணணும். நான் சதையான இருதயம் அதை மாத்திக்கலாம், எனக்கு கல்லான இருதயத்தை கொடுக்கணும், கடினமான இருதயம்லாம் வேண்டாம். நான் வாழ்க்கையில் என்ன செய்யணும்,
தேவன் கொடுக்கக்கூடிய அந்த கிருபையான நாடு நாம் தப்பான எண்ணங்களை வைத்திருக்க கூடாது. நீதிமொழிகள் 29:18 வசனம். ஒரு 2 வசனம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஏன்னா அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இந்த தப்பான எண்ணங்களை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானம் செய்வோம். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் என்னது? தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தை எப்ப உங்க இருதயத்தில் இல்லையோ அப்படி யாராயிடுவீங்க? சீர்கெட்டு தான் போவீங்க. அந்த தப்பான எண்ணங்கள் வந்துடும், தப்பான சிந்தனை வந்துடும், தப்பான பேச்சு வந்துடும். என்ன வந்துடும்? தப்பான பேச்சு எல்லாம் வந்துடும். அப்போ தொடர்ந்து நமக்கு சொல்ற அந்த 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சீர்கெட்டு போவார்கள். சில தப்பான பின்பற்றினவர்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த தப்பானவர்கள், அதாவது வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும், இந்த ஒரு வார்த்தை நமக்கு தேவையான ஒரு ஆலோசனையாக இருக்கும். ஆஹா, இப்போ தப்பான எண்ணம் வச்சிருந்தா என்ன? வேதத்தை மாத்தி தான் இப்போ சொன்னா என்ன? இப்போ என்னதான் ஆயிட போகுது? இப்ப என்ன எங்களைனா முழுங்கிட்டாரா, எங்களைனா அழிச்சிட்டாரா அப்படின்னா, அதற்கு வேதாகமத்துல ஒரு 2 நபர்களை சொல்லி, அதை பின்பற்றின சில கூட்டங்களையும் சொல்லி நாம ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 5:36-37 வசனம். இது நமக்கு அந்த தப்பான வேத வாக்கியங்களை தப்பாய் புரிந்து கொண்டவர்கள், வேத வாக்கியங்களை தேவனுடைய வல்லமையை தப்பாக சொன்னவர்களுக்கு என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 5 எடுத்துங்க. அப்போஸ்தலர் 5:36-37, 168 பக்கம். ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன், அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக, அப்ப சபையெல்லாம் வளர்ந்து வருது இல்ல, அந்த நேரத்திலேயே இந்த நாட்களுக்கு முன்பு தெயுதாஸ் என்பவன் எழுப்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி பாத்தீங்களா என்னவாய் போனார்கள்? எப்போ தேவ வசனத்துக்கு கீழ்படியிலையோ, தகாதவையில சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, வீணான சிந்தையில இருக்கிறோமோ, அசுத்தம் எல்லாம் அசுத்தம்தான் அப்படின்னு அசுத்தத்திலே இருக்கிறோமோ, அசுத்த குணத்துல இருக்கிறோமோ, வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட சில குரூப்புகள், சில சபைகள், சில ஊழியக்காரன், சில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், சில தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த தெய்வதாஸ் என்பவனை தன்னை பெரியவனாக பாராட்டி, யாரை பாராட்டி? பெரியவனாக காட்டி அவனை எத்தனை பேர் பின்பற்றினார்கள்? அன்னைக்கே 400 பேர். எத்தனை பேர் பாருங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட இடத்துல எப்ப வசனத்தை சரிவர படிக்கலையோ, தேவன் வேற, இயேசு வேற, பரிசுத்தாவினர் வேற என்பதை உணராம இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா ஏசப்பான்னு நான் வாரம் ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியும். அதனாலதான் நான் அதை ஆழமாக சொல்கிறேன். இயேசு சாமி ஏசப்பான்னு சொல்லுகிற இடத்துல அப்பா அப்படின்னு பைபிள்ல இல்ல, நீ கூட்டாத, ஒண்ணு குறைக்காத. அவங்க சொல்றாங்கன்னா பெரியவனா காட்டிக்கிறாங்க. அதுக்குன்னு சில மீடியாக்கள் இருக்கிறது, அதுக்கு அவங்க கணக்கு கொடுத்துருப்பாங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? சரி, அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் அப்பான்னு சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு காட்டணும். இருக்குதா? இல்லையே. அப்புறம் ஏன் சொல்லணும்? அதை ஏன் பின்பற்றணும்? அப்ப எல்லாம் நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறாரு, வேதம் தானே கொடுத்திருக்கிறாரு. அதை வேற உட்காந்து வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுல அப்படியே முட்டி போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தெய்வதாஸ் என்பவன் 400 பேர் சேர்ந்திருந்தான். அவன் செத்து போகும் பொழுது அவனை நம்பின சில எல்லாருமே சிதறி அவமாய் போனான். 37 வாசிங்கில, அவனுக்கு பின்பு குடிமதிப்பு நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை எடுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் அவனை நம்பியிருந்த அனைவரும் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் தான் இயேசு,
நான் தான் யாரு சொல்றவங்க, நான் தான் இன்னைக்கு கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். பார்க்கணும்ல, பல இடங்களில் பார்க்கணும், அதை பின்பற்ற எத்தனை மக்களை பார்க்கணும். வசனம் தெரியல, எப்படி உலகம் உண்டாச்சு? பரிமண கொள்கையினாலே உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு? அது குரங்கிலிருந்து வந்தான். அது எப்படி உண்டாகும்? அது நாம செய்யற நல்ல செயல் செஞ்சாலே போதியா? நல்லது செய்ய, நாலு பேர் நல்லது செய்ய, அவங்களும் நல்லதுதான் செய்யும், நாங்களும் நல்லதுதான் செய்யும். கீழே விழுந்த ஒருத்தர் தூக்கி விட்டுட்டா நல்லது, ஒரு வயசான அம்மாவை தூக்கி கொஞ்சம் நல்லது, நல்லது, அதெல்லாம் நல்லதுயா. ஊர்ல நம்மளுக்கெல்லாம் நல்லது, வாகனத்துல கொண்டு போவோம், எல்லாத்தையும் கொண்டு போவோம், ஊர்ல எல்லா காரியத்தையும் செய்வோம், அதெல்லாம் நல்லது. அப்படி சொல்றது, நீ அப்படி செய்ததுனாலே உனக்கு நீ ரட்சிக்கப்படுவது முடியாது. உயிர் தேடுதல் இல்லை. இப்ப நீ யாரோ சில இடத்துல பார்க்கணும்ல, அப்படியே ஜீவ சமாதியா மண்ணெடுப்பி புதைக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா? நான் தான் கடவுள், நான் தான் இத்தனை வருஷமா இங்க இருந்தேன், நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். இந்த அவதாரம் எந்த அவதாரம்? வீணான் உலக ரீதியாய், உலக மக்கள் ரீதியாய் பல வீணான சிந்தை. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலும் தப்பான எண்ணம் இருக்கிறது. எது பார்த்தாலும் தப்பான எண்ணம் இருந்தா என்ன ஆகணும்? குடும்பமே நாசமா போகும், சபையும் நாசம் போகும், எல்லாவற்றையும் நாசம் போயிடும். ஒரு கணவன் மனைவி சந்தேகப்பட்ட என்ன ஆகும்? தப்பான எண்ணம் வச்சா என்ன ஆகும்? தப்பாய் பேசினா என்ன ஆகும்? ஐயோ எவ்வளவு மோசமா இருக்கு. பிள்ளைய பேசினா, கணவனை பேசினா, கணவனை மட்டுப்படுத்திட்டே பேசிட்டு இருந்தா நீ ஃபர்ஸ்ட் யாரா இருந்த? கணவனை உனக்கு கொடுத்த தலை நீ பேசிட்டு இருந்த என்ன ஆகும்? எவ்வளவு தப்பா, எல்லா விஷயம் தப்பா. அந்த தப்பான எண்ணத்திற்கு தேவனுடைய ஜனமாய் கிறிஸ்துவாகணும். தப்பான எண்ணம் வைத்திருக்க வேண்டாம். உயிர் தேடுதலிலே தப்பான எண்ணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வருகிற வாரம் தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக நான் உங்களுக்கு அநேக வார்த்தைகளை இயேசு சொன்ன அந்த வேத வாக்கியங்களை யார் யாரு எப்படி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனுடைய வல்லமையை அறியாமல், அவர் செஞ்ச அற்புதம் அடையாளம் மகிமை வல்லமை அறியாமல், அதையே அடுத்த வாரம் உங்களுக்கு நான் அதை இரண்டாவது பாகமாக உங்களுக்கு நான் அதை சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்து வராத நம் யாவரும் எழுந்து நிற்போம். கண்களை மாமீர் நேராயின் கண்களை ஏறுந்தாக்கிய வித்தகனிடமிருந்து பின்மன்னுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னெல்லாம் தாசை கேவலும் கண்களை ஏறெடுப்பே மாமேர் நேராக கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட்டமோட்டா உறங்காது கப்பவ காலை தள்ளாடமோட்டா வேலையின்றி காப்பவ காலையும் மாலையும் கண்ணூரங்காரவ கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பே.